அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எடியூடெக் யூடியூப் சேனலுடாக வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடம் தரம் 10 மாணவர்களுக்கான ஒரு தொகுப்பாக இது வழங்கப்பட இருக்கிறது. வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடம் ஒரு பாஸ்கட் பாடமாக இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது, நம்மளோட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான. ரைட், நாங்கள் முதலாவது பாடத்தை நாங்கள் பார்ப்போம். அழகு 1, வணிக பின்னணி. தரம் 10, வணிக பின்னணின்ற முதலாவது பாடம். ரைட், நாங்கள் இந்த பாடத்தில் வணிக பின்னணின்ற பாடத்தில் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் தான் இதில் குறிப்பிடப்படுது. ரைட், முதலாவது நாங்கள் பார்த்தோன்னா வணிகத்தில் நோக்கங்களும் இலக்குகளும், அடுத்து நுகர்வோர தேவைகள் விருப்பம், அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா உற்பத்தி வணிகம், உற்பத்தி காரணிகள் மிக முக்கியமானது. அடுத்து நாங்கள் பார்க்கணும்னா வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் அல்லது பிரிவினர்கள்னு பார்ப்போம். இந்த வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள், அடுத்தது அந்த வணிகத்தில் அக்கறை செலுத்துகிற பிரிவினர்கள் ஏன் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகிறார்கள், அவர்களோட நோக்கம் என்ன, நோக்கங்கள் என்னன்றது தான் இதில் அடுத்து பார்க்க இருக்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் முதலாவது பார்ப்போம் வணிகத்தின் அடிப்படை என்ன கருக்கள். அதாவது ஒரு வணிகம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இதில் அடிப்படையான விஷயங்களை தான் நாங்கள் அடிப்படை என்ன கருக்கள்னு சொல்லுவோம். ரைட், முதல்ல வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் வணிகம் என்றா என்னன்றது பார்ப்போம். ரைட், வணிகம் என்று சொல்லப்படுறது நிறைய வரைவிலக்கணங்கள் அதுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் முதலாவது பார்ப்போம், மனிதர்களை தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கு அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் நிறுவனங்களை தான் வணிகங்கள் என்று சொல்கிறோம். ரைட், அடுத்து இன்னொரு வரைவிலக்கம் நாங்கள் அதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் வாடிக்கையாளரை திருப்தி செய்யும் நோக்கில் பொருள்கள் சேவைகளை வழங்குவதற்கு உருவாக்கப்பட்ட இலாப நோக்குடைய இலாப நோக்கற்ற எந்த நிறுவனமும் வணிக நிறுவனமாகும் என்ற இன்னொரு வரைவிலக்கணம் கொடுக்கப்படுது. அடுத்து இன்னொரு வரைவிலக்கணம் மேல சொல்லப்படுது பாருங்க. ஈஸியா நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னா ஒரு மனிதர்களது அது நுகர்வோர்களது தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் வணிகமாக கருத்தில் கொள்ளப்படும். ரைட், ஆகவே இந்த வணிகம் மிக முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் நுகர்வோர தேவைகளும் விருப்பங்களும், அதோட அதை தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்கிற வடிவங்களாக இந்த சேவை, அடுத்தது பொருட்கள் மற்றும் சேவைகள், இதை ரெண்டையும் நாங்கள் சேர்த்து சொன்னோம்னா உற்பத்தின்னு சொல்லலாம். ரைட், அடுத்து நாங்கள் பின்னுக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரைட், இந்த வணிகம்ன்றதுல மிக முக்கியமான ஒன்று வணிகத்தின் பின்னணி என்ன. எந்த ஒரு ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அதே மாதிரி எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பின்னணி ஒன்று இருக்க போகுது, பேக்ரவுண்ட்னு சொல்லுவோம். இந்த பின்னணி ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல இயலாது என்ன. ஆகவே இந்த எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்றதான் நாங்கள் பின்னணின்றதுல பார்க்க போகிறோம். ரைட், அதில் முதலாவதாக நேர் உற்பத்தின்னு படிச்சிருப்போம். நேர் உற்பத்தின்னு சொன்னால் மனிதன் தனக்கு தேவையானவற்றை தானே உற்பத்தி செய்து நுகர்வு செய்தமே. அதே மாதிரி நேரில் உற்பத்தி பார்த்தோம், அந்த நேர் உற்பத்தியில் ஏற்பட்ட சிறப்பு தேர்ச்சி காரணமாக நேரில் உற்பத்தின்னு சொல்லுவோம். சிறப்பு தேர்ச்சின்னா அதில் அவங்களோட அனுபவம் ஆற்றலின் காரணமாக அதில் நிறைய உற்பத்தி செய்தாங்க. அதன் பின்பு நேரில் உற்பத்தி உருவாகிச்சு. நேரில் உற்பத்தின்னு சொல்கிறது அவங்களோட நுகர்வு நோக்கத்துக்கு மேலதிகமாக சந்தைக்கு அனுப்புறது, தனது நுகர்வுக்கு மேலதிகமாக இருக்கிற பொருட்கள் சேவைகளை சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறது, இந்த சந்தர்ப்பம் நேரில் உற்பத்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பண்டமாற்று முறைன்னு சொன்னால் பண்டங்களுக்கு பண்டம் மாற்றிக்கொள்றது. அந்த நேரம் பணப்பாவனை இருக்க இல்லை, அதுக்கு முன்னதாக இருந்தது தான் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம். பண்டமாற்றுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒருவர்கிட்ட மரக்கறி இருக்குது, இன்னொருவர்கிட்ட நெல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நெல்லுக்கு மரக்கறியை மாற்றிக்கொள்ளும் முறை. இந்த இடத்துல பணம் சம்மந்தப்படுற இல்லை, பொருளுக்கு பொருள் பண்டத்துக்கு பண்டம் மாற்றிக்கொள்ற முறையைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பண்டமாற்று முறைன்னு சொல்கிறது. ரைட், அதே மாதிரி இந்த பண்டமாற்று முறை
மேலதிகமாக இருக்கிற பண்ணங்களை தான் அவங்க மாற்றிக்கொள்ள. என்னன்னு சொன்னால், நெல் உற்பத்தி செய்கிறவர்கிட்ட நெல் இருக்கிற நெல்லை மட்டும் வைத்துக்கொண்டு அவருக்கு வாழ கஷ்டம். ஏன்னா மரக்கறி அப்படி தேவைப்படும். அப்படி பல வகையான பொருட்கள் ஒருவருக்கு தேவைப்படும். அவ்வாறு மரக்கறி இருக்கிறவர்கிட்ட மரக்கறியை நெல்லை கொடுத்து மரக்கறி வாங்கி கொள்வது, அதே மாதிரி மட்பாண்டங்களாக என்ன இதுன்றாலும் சரி, அவர் பொருளுக்கு பொருள் மாற்றிக்கொள்வது தான் பண்ட மாற்று முறைன்னு சொல்லும். இப்போ இந்த பண்ட மாற்று முறை ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னால், அவங்களோட மனிதர்களை நடத்தையில் ஏற்பட்ட படிப்படியான மாற்றங்கள், அதே மாதிரி அவங்களோட விருப்பங்கள் அதிகரித்தது, அவங்களோட தேவைகள் அதிகரித்தது. ரைட். அதே மாதிரி இன்னும் பார்த்தோம்னு சொன்னால், எல்லா பொருட்கள் சேவைகளையும் தனி ஒருத்தருக்கு உற்பத்தி செய்ய முடியாமல் இருந்துச்சு. அடுத்து நாங்கள் இன்னும் பார்க்குறேன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் தத்தமக்கு இலகுவாக செய்யக்கூடியவற்றில், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு விவசாயம் செய்யலாம், விவசாயத்தில் நெல் நெற்பயிற்சிகள் செய்யலாம்னு சொன்னால், அவருக்கு அது லேசுன்னா அதைத்தான் அவர் செய்ய பார்ப்பார். என்ன ஆகவே எல்லாம் ஒருத்தர் செய்கிறது குறைவாக காணப்பட்டுச்சு. இதனால் தனக்குள்ளே இலகுவானத்தை அவங்க செய்ததால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு உண்டை பயிற்சி செஞ்சாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு தேவையாக இருக்குது. ஆகவே அவ்வாறு தேவையான இந்த பண்ணங்களுக்கு பண்ணங்கள் மாற்றிக்கொண்ட முறை தான் இந்த பண்ட மாற்று முறைன்னு சொல்லப்படுது. ரைட். இந்த பண்ட மாற்று முறைக்கு அப்புறம் அந்த பண்ட மாற்றில் பல குறைபாடுகள் ஏற்பட்டுச்சு. அந்த குறைபாடுகள் உங்களுக்கு தெரியும், என்னது பண்ணங்களை சேமித்து வைக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு. அடுத்தது பிரிபடாத தன்மைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு மாடு வளர்க்குறவர் நெல் விற்கிறவர் நெல்லோட பரிமாற்றுறாருன்னு வைங்களேன். இப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு புசல் நெல்னு சொன்னால், அரை புசல் நெல்லுக்கு அவர் எப்படி மாட்டை கொடுப்பார், கஷ்டமாக இருக்குது தானே. அப்போ அரைவாசி மாட்டு கொடுக்கலாமா, இயலாது. இவ்வாறான பல பிரச்சனையின் காரணமாக இந்த பண்ட மாற்று முறை தோல்வியுற்று பணப்பரிமாற்றம் வருது. பணங்கள பணப்பரிமாற்றம் வந்ததுக்கு பிறகு அவ்வாறு வளர்ச்சி அடைந்து தற்போது உலகளாவிய வணிகம், அதாவது பூகோள கிராமமாக இருக்குது. இப்போது இ கொமர்ஸ் வந்திருக்குது, இலத்திரனியல் வணிகம்னு சொல்லுவோம். பல முன்னேற்றங்களை கண்டிருக்குது இந்த வணிகம். ரைட். இப்போ என்னன்னு சொன்னால், இந்த உலகளாவிய கிராமம் அடிக்கடி கேள்விக்கு வர்றது பூகோள கிராமம்னு சொல்லி, இன்று உலகம் ஒரு கிராமம் போன்ற நிலைக்கு வந்துள்ளது. மனிதது வாழ்க்கை முறை பெருமளவுக்கு பூகோளமயமானது உள்ளதாக காணப்படுது. தேவை விருப்பங்களும் பொருட்களை சேவைகளை உலகில் எங்கிருந்தும் வாங்கவும் விற்பனை செய்யவும் முடிகிறது. மக்கள் வாழ்க்கை உலகளாவிய வணிகத்தில் தங்கியிருக்கும் நிலைமையினால் உலகம் ஒரு கிராமம் போலாய். நாம் உலகம்ன்றத பெருசாக சிந்திச்சுட்டு இருப்போம், ஆனால் இப்போ உலகம் ஒரு உள்ளங்கையில் வந்திருக்கிறதாக குறிப்பிடப்பட்டு கிராமம்னு சொல் கிராமம்ஸ்னா ஒரு சின்ன பரப்பு. என்ன அவ்வாறான அளவில் இந்த கிராமங்கள் உலகமயமாக்கம்னு சொல்ல உலகளாவிய வணிகம் உருவாக்கப்பட்டிருக்குது. ரைட். அடுத்து இந்த பூகோள மயமாக்க, அது என்ன பூகோள கிராமத்தில் மிக முக்கியமான ஒன்றுன்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து உலகத்திலிருந்து பொருட்களை வாங்குறதும் விற்கிறதும் மிக சிம்பிளாக போயிட்டு. ரைட். இந்த பூகோள மயமாக்கிறதுக்கான காரணங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நாடுகள் தமது தேவைக்கான எல்லா பொருட்களையும் சேவைகளையும் தாமே உற்பத்தி செய்ய முடியாமை. அடுத்து மக்கள் தமது தேவைகளின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேறுபட்ட நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சேவைகள் தங்கியிருத்தல். உதாரணத்துக்கு இலங்கையில் உற்பத்தி செய்கிறத மட்டும் இலங்கையில் உற்பத்தி செய்வாங்க, வேறு நாட்டில் உற்பத்தி செய்கிறத இலங்கைக்கு இறக்குமதி செய்வாங்க. இங்கே இருக்கிறது மேலாதிகமாக இருக்கிறது நாங்கள் என்ன செய்வோம், ஏற்றுமதி செய்வோம். இவ்வாறு நாடுகள் வந்து ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கிற நிலை காணப்படுகிறது. அடுத்து தொழில்நுட்ப முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், நம் இலத்திணைய தொடர்பான ஊடக பயன்பாடு, விரைவான போக்குவரத்து சேவை போன்றன இந்த பூகோள கிராமத்துக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், மிக முக்கியமானது வணிகத்தின் நோக்கமும் இலக்குகளையும் சொல்லலாம். அந்த வணிகத்தின் நோக்கும் இலக்கும்னு சொல்லும்போது, வணிகர்கள் உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், வாடிக்கையாளர், அரசு போன்ற பல்வேறு தரப்பினர், உங்களுக்கு தெரியும் நாங்கள் வணிகத்தில் அக்கறை கொள்ள தரப்பினர்கள் என்ற தலைப்புகளை நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம். இவ்வாறானவர்கள் என்ன செயற்பாடில் ஈடுபடுகின்றார்கள் உங்களுக்கு தெரியும். வணிகத்தின் தன்மை அடிப்படையில் வணிகங்கள் நோக்கங்கள் இரண்டாக வாய்ப்போம். முக்கியமாக வணிகத்திட நோக்கம் ஒன்று
வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது, அடுத்து லாபம் முளைக்கிறது. எந்த ஒரு நிறுவனமும் சாதாரணமாக சேவை நோக்கம் இருக்கிற நிறுவனங்களை தவிர அடுத்த எந்த நிறுவனமும் லாப நோக்கம் இல்லாமல் செயற்படாது. அடுத்தது, இந்த லாப நோக்கத்தோட கட்டாயம் வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க போகுது. ரைட், இந்த ரெண்டு நோக்கங்களை தவிர நிறைய நோக்கங்கள், துணை நோக்கங்கள் இருக்குது. ரைட், அது பார்ப்போம். அடுத்தது, இலாபத்தை உச்சமாக்குதல் அல்லது இலாபம் முளைத்தல் நோக்கத்தை பார்ப்போம். வணிகங்கள் முடிந்த அளவு அதிகமான லாபத்தை ஈட்டுறதுக்கு தான் முயற்சி செய்யுது. ரைட், இந்த நோக்கத்தை இலாப நோக்கம்னு சொல்லலாம். நிறுவனங்கள் ஈட்டும் வருமானத்தில் செலவுகளை கழித்து வர தொகை லாபம் என்று உங்களுக்கு மேலதிகமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்குது. இலாபத்தை உழைக்க செலவுகளை குறைத்து கொள்வதிலும் பொருட்கள் சேவைகளின் விலையை உயர்த்து கொள்வதிலும் வணிகங்கள் ஈடுபடும். இப்போ இலாபம் அடைகிறதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வணிகங்கள் பொருட்கள் சேவைகள செலவுகள் உற்பத்தி செலவை குறைச்சி விலையை அதிகரிச்சாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கும். ரைட், அடுத்து நுகர்வோரோட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வணிகங்கள் வந்து நோக்கம் வணிகங்கள் நோக்கம் வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதன் மூலம் திருப்திகரமான லாபத்தை பெறுவதாகும். இப்போ முழுக்க முழுக்க முழுமையாகவே லாப நோக்கம் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களை கருத்து கொள்ள மாட்டாங்க. அவ்வாறான நேரத்தில் அந்த வணிகம் தோல்வி அடைகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நல்ல ஒரு ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க குறைந்த செலவில், ஆனால் தரம் குறைவாக இருக்குது, நல்ல லாபம் அடைகிறாங்க. ஆனால் வாடிக்கையாளர் தேவைக்கும் விருப்பத்துக்கும் பொருத்தம் இல்லாதன் காரணமாக அந்த நிறுவனம் குறிப்பிட்ட சில காலத்திலேயே அந்த சந்தையை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரைட், அதனால தான் இந்த வணிகங்கள் ரெண்டு நோக்கத்தை கொண்டு, முக்கியமான பிரதானமான ரெண்டு நோக்கங்களை கொண்டு தான் செயற்படுது. ஒன்று பார்த்தோம்னா லாபம் முளைக்கிறது, அதோட சேர்ந்ததாக வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இவங்க கொள்றாங்க. ரைட், அடுத்து நிறுவனம் ஒன்று நீண்ட காலம் நிலைச்சிருக்கணும்னு சொன்னால் அவங்க கட்டாயம் லாபம் முளைக்கிற நோக்கத்தோட வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ரைட், அடுத்து நாங்கள் இன்னும் பார்க்கணும்னு சொன்னால், வணிகங்கள் துணை நோக்கங்கள் விற்பனையை மேம்படுத்துறது, உங்களுக்கு தெரியும் விற்பனையை அதிகரிக்கிறது, அதுக்காக விற்பனை மேம்படுத்தல் கர்மங்களை செய்வாங்க. ரைட், அடுத்தது பார்த்தோம்னா பொருட்கள் சேவைகளது தரத்தை குவாலிட்டியை கூட்டுறது, குவாலிட்டியை கூட்டணும்னு சொன்னால் ரைட், இந்த நிறுவனத்தோட பொருள் நல்ல தரமாக இருக்குன்னு சொல்லி வாடிக்கையாளர் விரும்பி வாங்குவாங்க. அதே மாதிரி தொழில் வாய்ப்புகளை வழங்குறது, சமூகத்துக்கு தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்த ஊழியர் நலன்கள், அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களோட நலன்களை மீது கவனம் எடுப்பாங்க. சில நிறுவனங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஊழியர்களை நல்லா வேலை வாங்கிட்டு மேக்சிமம் ஹவர்ஸ் வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு குறைந்த அளவான கூலியை கொடுப்பாங்க. அந்த கூலியோட அவங்களோட நிறுவனத்துக்கும் ஊழியருக்கும் இடையிலான தொடர்பை முடிக்கிறது, கூலி மட்டும்தான் கொடுக்கறது. வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் ஊழியர் நலனாக எந்த இதுவும் செயற்படுற இல்லை. ஆனால் நிறுவனங்கள் நிலைத்திருக்கிறதுக்கு கட்டாயம் ஊழியர்கள நலன்களையும் பாதுகாக்கணும், ஒழுங்கான தொழில் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, தொழில் சூழல் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கறது, அடுத்தது அவங்களுக்கு போனஸ் வழங்குறது போன்ற காரியங்களை செய்கிறதால அந்த ஊழியர்களையும் தக்க சாரி எஸ் ஊழியர்களையும் தக்க வைத்து கொள்ளலாம். ஊழியர்கள்டிருந்து சிறந்த விளைத்திறனான வினைத்திறனான சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா சமூக சேவைகளை அளித்தல். இப்போ நாங்கள் வெறுமனையே இலாபம் உழைக்கிறதை மட்டும் கருத்து கொண்டு இருக்காமல் சமூகத்துக்கு என்ன தேவை இருக்குது அந்த தேவைகளையும் நாங்கள் என்ன செய்யணும், செய்கிறதன் மூலம் சமூகத்தின் மத்தியில் ஒரு நல்ல பெயரை நிறுவனத்துக்கு ஏற்படுத்தி கொடு. அடுத்து நிலைத்திருத்தல், சந்தையில் என்ன செய்யணும்டா, நல்ல லாபம் உழைச்சிட்டு நிலைத்திருக்காமல் இருந்தால் அதனால் அர்த்தம் இல்லை. ஆகவே சந்தையில் நிலைத்திருக்கணும், கட்டாயம் நிலைத்திருந்தால் தான் வாடிக்கையாளரை தக்க வைத்து நிலைத்திருந்தால் தான் எங்களுக்கு தொடர்ச்சியான லாபத்தை உழைத்து கொள்ளலாம். அடுத்தது புத்தாக்கம், ஒரே பொருளை ஒரு எந்த தடவையும் உற்பத்தி செய்யாமல் அந்த பொருளில் வித்தியாசமான புதுவகையான பொருட்களை அறிமுகப்படுத்துறது தான் நாங்கள் புத்தாக்கம்னு சொல்லுவோம். இவ்வாறான புத்தாக்கங்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் ஒரு நிறுவனத்தில்
மேற்கொள்ளுதும் கூட ஒரு நிறுவனத்தில் துணை நோக்கங்களாக கருதப்படுது. அடுத்து வணிகத்தின முக்கியத்துவம் பார்த்தோம்னு சொன்னால், வணிகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சேவைகள் எப்போதும் மக்களுக்கு அவசியமாக இருக்கும். கட்டாயம் வணிகங்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த காலத்தில் நமக்கு எதுவும் செய்ய இயலாது. அடுத்து வணிகங்கள் பெரும் தொகையான வேலை வாய்ப்புகளை வழங்குது. நீங்கள் பார்க்கலாம், வேலை வாய்ப்பு வளங்கள் மூலம் மக்களின் பொருளாதார பலத்தையும் அவர்களின் கொள்வனவு ஆற்றலையும் அதிகரித்து கொள்ள முடியும். கொள்வனவு ஆற்றல்னு சொல்கிறது மக்கள் பொருட்கள் சேவைகளை வாங்குறதுக்கான சக்தி, அதாவது என்னது காசு, என்ன காசோட சேர்ந்த விருப்பம், இதைத்தான் நாங்கள் கொள்வனவு ஆற்றல்னு சொல்லுவோம். அடுத்த பெரும் தொகையான தொகையினா உள்ள வணிக உரிமையாளர்களும் பங்காளர்களும் இலாபத்தை உழைத்து கொள்கிறாங்க. அதே மாதிரி அரசுக்கு வரி செலுத்துறதால அரசாங்கத்துக்கு ஒரு வருமானமாக இருக்குது. பெரும்பாலும் அறநெறி கர்மங்களில் சமூக சேவை கர்மங்களுக்கும் உதவிகளை மனுஷன் வழங்குது. நீங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு அறநெறி கர்மங்கள்னு சொன்னால் சமூகத்துக்கு தேவையான இருக்கலாம், சமூக கலாச்சாரங்களுக்கு தேவையான சேவைகளையும் இந்த நிறுவனங்கள் மறக்காமல் செய்துட்டு தான் வராங்க. எல்லாவற்றுக்கும் மேலே வணிகங்கள் மக்களின் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்கிறாங்க. ரைட், இவ்வாறான காரணங்கள் தான் இந்த வணிகங்களோட முக்கியத்துவங்களாக குறிப்பிடப்படுது. ரைட், இப்போ முக்கியமான என்ன கருக்குள்ள நாங்கள் அடுத்தது நுழைவோம். நுகர்வோரை தேவை விருப்பம், கட்டாயம் நுகர்வோருக்கு தேவை விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஒரு வணிகம் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த வணிகங்கள் முழுமையாக தங்கியிருக்கிறது வாடிக்கையாளர்லன்னு தான் சொல்லணும். வாடிக்கையாளர் இல்லைன்னா வணிகங்கள் இல்லை. வாடிக்கையாளருக்கு தேவை விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த வணிகங்கள் இருக்கலாது. ரைட், தேவைன்னு சொல்லும்போது மனிதன் உயிர் வாழ்வதற்கு கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டியவை தான் நாங்கள் தேவைன்னு சொல்லுவோம். தேவைகள் நாங்கள் வகைப்படுத்தும் போது அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவைன்னு சொல்லுவோம். அடிப்படை தேவைன்றது உயிர் வாழ்றதுக்கு கட்டாயமாக தேவை, அது அவசியமானது. உணவு, உடை, வீடு, நீர், இதுன்னு சொல்லலாம். உணவு, உடை, உறையுள், நீர், இந்தவற்றை சொல்லலாம். அடுத்தது அத்தியாவசிய சேவைண்டா, இந்த அடிப்படை தேவைக்கு மேலதிகமாக கட்டாயம் நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகளை தான் நாங்கள் சொல்லுவோம் அத்தியாவசியமான தேவை. இப்போ கல்வி, விளையாட்டு, பொழுதுபோக்கு, சுகாதாரம், காப்புறுதி, வங்கி சேவை, இதெல்லாம் நாங்கள் அத்தியாவசிய சேவைகளாக கொள்வோம். ரைட், அடுத்த விஷயம், இந்த தேவையை ஒரு வாடிக்கையாளர், ஒரு மனிதர் பூர்த்தி செய்வார்னு சொன்னால் அவருக்கு உயிர் வாழ்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்த விடயம், இந்த தேவைக்கு மேலதிகமாக விருப்பம்னு சொல்லப்படுறது, விருப்பம்னு சொன்னா ஒரு தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுற முறைகள்னு சொல்லுவாங்க. தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதாவது உற்பத்தி மீது கொண்டுள்ள ஆசை, நாட்டம், விருப்பம் சொல்லலாம். அல்ல, ஈஸியாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்கிற விதம் முறை தான், மணிக்கம் தேவையை பூர்த்தி செய்கிற முறை தான் என்னதாக இருக்க போதும், விருப்பமாக இருக்க போதும். ரைட், இப்போ பார்த்தோன்னு சொன்னால் உணவுன்னு சொல்லும்போது இல்லை, நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. உணவு ஒரு தேவையாக இருந்தோம்னு சொன்னால் சோறு, பான், புட்டு, பிஸ்கட், நூடுல்ஸ், இதெல்லாம் விருப்பமாக இருக்கும். இந்த ஆடை அணிகளை பார்த்தீங்கன்னா சேலை, சட்டை, சாரம், எங்களுக்கு விருப்பமானதை போட்டுக்கொள்ளலாம். ரைட், அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா வீடு, சுகாதாரம், பாதுகாப்பு, பொழுதுபோக்கு போன்ற தேவைகளில் பல வகையான விருப்பங்கள் தேவைகள் வந்து நாங்கள் அடுத்து நாங்கள் பார்ப்போம். அதோட பண்புகள், விருப்பங்களோட பண்புகள் எடுக்கும்போது தேவைகள் இப்படி பொதுவானதாக இருக்கும்போது விருப்பங்கள் வந்து ஆளுக்கால் வேறுபடும். அதனால தான் இந்த நிறுவனங்கள் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருத்தர விருப்பத்துக்கு ஏற்றமாகவும் இப்போ பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறாங்க. ரைட், இப்போ இதில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் தேவைக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள், கட்டாயம் தேவை மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு கட்டாயம் உடல் உள்ள ரீதியாக பூர்த்தி செய்யணும், ஆனால் விருப்பம்னு சொல்கிறது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள குறித்த பொருள் மீது அல்லது சேவை மீது கொண்டுள்ள நாட்டத்தை தான் சொல்லுவாங்க. அடுத்து தேவை அடிப்படையானது அல்லது முதன்மையானது, விருப்பம் இரண்டாம் நிலைக்குரியது, தேவையினால உருவாக்கப்படுவது. அடுத்தது தேவை எடுத்துண்டா அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும், விருப்பம் ஆளுக்கால் வேறுபடக்கூடியதாக இருக்க போதும்.
அடுத்தது கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டியது தேவை. உயிர் வாழ்றதுன்னா கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் விருப்பம் கட்டாயமானதாக இருக்காது. விருப்பம் இல்லைன்னு சொன்னால், விருப்பத்தை பூர்த்தி செய்யலைன்னா மனிதனுக்கு உயிர் வாழலாம். ஆனால் தேவையை பூர்த்தி செய்யலைன்னு சொன்னால் உயிர் வாழ்வது கடினமாக இருக்கும். அடுத்து மனித தோற்றத்துடன் உருவானது. இது வணிகங்களால் உருவாக்கும். நான் உதாரணம்னு சொல்கிறேன். ஒரு விளம்பரம் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால், ஒரு நடிகர், நல்ல ஒரு ஃபேமஸான நடிகர் என்ன செய்கிறாரு, ஏன் ஷாருக்கான் எடுங்களேன், ஷாருக்கான் கொக்கா கோலா குடிக்கும் போதும் அந்த பார்த்துட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை உண்டு வரப்போகுது. என்னது, அடே ஷாருக்கானே குடிக்கிறாரு, கொக்கா கோலா குடிக்கிறார், அப்போ நம்ம குடித்தா நம்மளும் குடிக்கணுமே என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தான் இந்த நிறுவனங்களோட முக்கியமான விஷயம். அதைத்தான் விருப்பம்னு சொல்கிறோம். ரைட். அப்போ இந்த விருப்பம் இல்லாமல் நமக்கு உயிர் வாழலாம், ஆனால் தேவை இல்லாமல் உயிர் வாழ முடியாது. சமூக சக்திகள் மேம்படுத்துதல் மூலமாக மாற்றம் அடைய முடியாது. இந்த மேம்படுத்தல், விற்பனை மேம்படுத்தலாலும் கூட தேவையை மாற்ற இயலாது. ஆனால் மேம்படுத்தல்களால், சமூக சக்திகளால் விருப்பத்தை மாற்றம் செய்யலாம். அடுத்து வரையறுக்கத்தக்கது, கணிக்கத்தக்கது, இவ்வளோ தான் இருக்குது, தேவைன்னா இவ்வளோ தான், இது தான் தேவைன்னு சொல்லலாம். ஆனால் இது வரையறுக்கப்படாதது, கணிக்க கடினம், விருப்பம் பல்வேறுபட்டவை, இது வரையறுக்கப்பட்டவை, இது பல்வேறுபட்டதாக காணப்படும். ரைட். இது தேவை விருப்பமாக இருக்கு. கட்டாயம் உங்களுக்கு கேள்வியில் வரும், தேவை விருப்பம் என்றால் என்ன, தேவையும் விருப்பங்களுக்கும் வேறுபாடுகள் குறிப்பிடுக, கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையின் பண்புகள், தேவையோட வரவிலக்கணம், அடுத்தது விருப்பம், விருப்பந்த பண்புகள், விருப்பத்தோட வரவிலக்கணம், ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் கட்டாயம் கேள்விக்கு வரும். ரைட். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வணிகத்தின் வகைகள் அல்லது வணிக வகைகள். வணிக வகைகள் ரெண்டு வகைப்படும். பொதுவாக பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம்னு சொல்லுவோம். நாங்கள் பார்த்தோம்னா, மணிதண்டத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வரைவிலக்கணம், வணிகம்ன்ற வரைவிலக்கத்துக்குள்ள தேவை விருப்பம்ன்ற முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி பொருள் உற்பத்தி, சேவை உற்பத்தி, இது ரெண்டாவது பாயிண்ட். ஆகவே இப்போ தேவை விருப்பத்தை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பொருள் உற்பத்தி, சேவை உற்பத்தி. இந்த பொருளை உற்பத்தி செய்கிற வணிகங்கள், அதாவது இந்த பொருட்கள் சேவைகளை கொண்டு தான் தேவை விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுது. ஆகவே இப்போ பார்த்தோம்னா, இந்த பொருள் உற்பத்தி செய்கிற வணிகங்களை பொருள் உற்பத்தி வணிகம் என்றும், சேவை உற்பத்தி செய்கிற வணிகங்களை சேவை உற்பத்தி வணிகங்கள்னு பார்ப்போம். ரைட். பொருள் உற்பத்தி வணிகம்னு சொல்றதே நான் ஏற்கனவே, கட்புலனாகக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய, கையால் தொட்டுணரக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கிறதே பொருள் உற்பத்தி வணிகங்கள்னு சொல்லுவோம். பொருள் உற்பத்தி வேணால் நிலம், கட்டிடம், தொழிற்சாலை, இயந்திர உபகரணங்களுக்கு என்பது பெருந்தொகை முதலீடு அவசியமாகும். இவ்வணிகம் மூலதன செறிவுடைய வணிகங்கள் எனவும் கூறப்படும். ரைட். அப்போ பொருட்களை உற்பத்தி செய்கிற வணிகங்கள் பொருள் உற்பத்தி வணிகங்கள். அதே மாதிரி சேவை உற்பத்தி, கட்புலனாகாத உற்பத்திகளை உற்பத்தி செய்கிற வணிகங்கள் சேவை உற்பத்தி வணிகங்கள்னு சொல்லுவோம். அப்போ கட்புலனாகனா, கண்ணுக்கு புலப்படாத, தொட்டுணர முடியாத நிறைய சேவைகள் பார்க்கலாம். வங்கி சேவை, காப்புறுதி சேவை, வைத்தியசாலையில் சேவைகள் இருக்குது, போலீஸ் சேவை, பல்வேறு வகையான சேவைகள், சேவை உற்பத்தி நிறுவனங்கள் இப்போது இருக்குது. இப்போ மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால், பொருள் உற்பத்தி வணிகங்களை விட அதிக அளவு லாபம் முளைக்கூடிய ஒரு நிறுவனங்களாக சேவை உற்பத்தி வணிகங்களை பார்க்கலாம். இதில் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. ரைட். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம் ரெண்டுக்கும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. பொருள் உற்பத்தி, சேவை உற்பத்தி வணிகங்கள் என வணிகத்தை வகைப்படுத்த பயனுடையதாக இருப்பினும், சில வணிகங்களின் இந்த இரண்டு வகை உற்பத்திகள் நடைபெறுவதை காண முடியும். உதாரணமாக ஐபிஎம் நிறுவனம் உங்களுக்கு தெரியும், கணினி தொழில்நுட்பத்தை உற்பத்தி செய்கிற, அதே மாதிரி உற்பத்தி செய்ய முறைமை வகிக்கிறது. ஆனாலும் இன்று வரை ஐபிஎம் நிறுவனத்தின் விற்பனை வருமானத்தில் பெரும்பகுதி கணினி தொடர்பான சேவை வளங்களிலிருந்தே பெறப்படுது. அதாவது ஐபிஎம் நிறுவனம் வந்து கணினிகளை உற்பத்தி செய்து அதே மாதிரி விற்பனை செய்கிறதோட சேவை வழங்கும் ஒரு நிறுவனமாகவும் இருக்குது. அந்த உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறதன் மூலம் பெற லாபத்தை விட, வருமானத்தை விட, அதன் மூலம் சேவைகளை செய்கிறதால கிடைக்கிற லாபம் தான் கூடுதலாக இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் உற்பத்தி காரணிகள். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது வணிகம்ன்ற தோற்றம், அதாவது பின்னணி,
அதுக்கு பிறகு மனிதன்ட தேவை விருப்பம், அதுக்கான வேறுபாடுகள், அடுத்து வணிகங்களோட வகைகள், உற்பத்தி வணிகம், சேவை வணிகம். அடுத்து நாங்கள் பார்க்கணும் இப்போ உற்பத்தி காரணிகள், மிக முக்கியமான ஒரு தலைப்பு. உற்பத்தி காரணிகள்னு சொல்லப்படுறது வணிக நிறுவனங்கள் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தும் வளங்களை தான் உற்பத்தி காரணிகள் என்று சொல்வோம். அதே மாதிரி பொதுவாக உற்பத்திக்கு பல்வேறுபட்ட வளங்கள் பயன்படுத்தப்படுறது உங்களுக்கு தெரியும். நிலம், உழைப்பு, மூலதன முயற்சின்னு சொல்லப்படுறது தான் இந்த நான்கு வகையான உற்பத்தி காரணிகளாக இருக்கும். இவற்றுக்கு மேலதிகமான காரணிகளாக நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அறிவு, தகவல், நேரம்னு சொல்லப்படுது. இது ரீசண்டாக எட்டாயின இந்த மூன்று காரணிகளாக இருக்குது. ரைட், முதலாவது நாங்கள் பார்ப்போம் நிலம் என்று எடுத்தோம்னு சொன்னால் நிலம் மற்றும் அதனுடன் சேர்ந்த எல்லா இயற்கை வளங்களும் நிலம் என்ற காரணிகள் அடங்கும். நிலத்தில் உள்ள வளங்கள் வரையறுக்கப்பட்ட அளவிலேயே உள்ளன. நிலமின்றி உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த வகையான பொருளாதார கர்மத்துக்கும் ஏதாவது ஓர் அளவுக்கு நிலம் எனும் காரணி அவசியமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நிலம் என்ற காரணிகள் அடங்குல நிலத்துக்கு மேலுள்ளவை ஆறு, வாய்க்கால், வாவி, கடல், வனாந்தரங்கள், வெளி. நிலத்துக்கு கீழே கீரை பார்த்தோம்னா கனிப்பொருட்கள், இரசாயன பொருட்கள், சுரங்கமாகுதல் பெரும் அனைத்தும் யாவும் சேரும். நிலத்துக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு உற்பத்தி காரணிகளுக்கும் அவங்களுக்கு நலன் கிடைக்கும். அதாவது காரணி வருமானங்கள் எடுத்தோம்னு சொன்னால் நிலத்துக்கு மன்னிக்கணும், இதில் வட்டின்னு சொல்லப்படுது, நிலத்துக்கு வாடகை வழங்கப்படும். மூலதனத்துக்கு தான் வட்டி வழங்கப்படும், மன்னிக்கணும், இதில் ஒரு பிழை. இது வட்டி அல்ல வாடகை, வட்டி அல்ல வாடகையாக இருக்க போகுது. அடுத்தே பார்த்தோம்னு சொன்னால் உழைப்பு பொருட்கள் சேவையில் ஆக்குவதற்கு தொடர்பாக மனிதர்களின் உடல் ரீதியானதும் உள ரீதியான பங்களிப்பு தான் உழைப்புன்னு சொல்லுவோம். ஆகவே அப்பங்களிப்புக்கு மனிதன் பெறும் நலன் கூலி. அதாவது நிலத்துக்கு பெற கூலி, நிலத்துக்கு பெற சன்மானம், வாடகை, இது வட்டி அல்ல மீனும் சொல்கிறேன், நிலத்துக்கு கொடுக்கறது வாடகை, அதே மாதிரி இந்த உடல் உழைப்புக்கு கொடுக்கறது கூலியாக இருக்கும். ரைட், அடுத்து நாங்கள் பார்த்தோம்டா சில சந்தர்ப்பங்கள் அந்த நலன் இலாபமாகவும் இருக்க முடியும் ஊழியர்களை பங்களிப்பு மூலம். அடுத்து இலாபம் ஈட்டுவதற்கு மூன்றாவது உற்பத்தி காரணியாக மூலதனம் இருக்குது. பணமும் ஏனைய வளங்களும் மூலதனம். அதாவது பணம் மாத்திரம்தான் மூலதனம்னு சொல்ல இயலாது, பணமாக இருக்கலாம் வேறு ஏதுமான சொத்துக்களும் இந்த மூலதனமாக இருக்கும். அடுத்து மூலதனக்கு கிடைக்கும் நலன் வட்டி. முதலாவது நிலத்துக்கு வாடகை, உழைப்புக்கு கூலி, மூலதனத்துக்கு வட்டி. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் முயற்சி, ஒரு முயற்சின்றது ஒரு நபர் என்ன செய்வார், தனது ஒரு ஐடியாவை கொண்டு ஒரு முயற்சி ஆரம்பிப்பார், அதுதான் நாங்கள் முயற்சின்னு சொல்லுவோம். பொருள் சேவை உற்பத்திக்கு தேவையான நிலம், உழைப்பு, மூலதனம் போன்றவற்றை ஒழுங்கு அமைக்கிறது, அதாவது மூன்றை நிர்வகிக்கிறது, முகாமை செய்கிறது. அதாவது இந்த மூன்று நிலம், உழைப்பு, மூலதனம் மூன்றை நிர்வகிக்கிறது தான் இந்த முயற்சியாக இருக்கும். இதை வணிகத்தின உரிமையாளர் முயற்சியாளர்னு சொல்லப்படுவார். முயற்சியாளருக்கு கிடைக்கிறது இலாபம், நட்டம். இலாபம் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்ல இயலாது, சில வேளை நட்டமும் அடையலாம், அதான் முயற்சியாளர் ரிஸ்க். ஆகவே நான்கு வகையான உற்பத்தி காரணிகள், ஏழு பார்த்தோம், அதில் பிரதானமான நான்கு நிலம், நிலத்துக்கான சன்மானம் வாடகை, உழைப்பு, உழைப்புக்கான சன்மானம் கூலி, மூலதனம், மூலத்துக்கான சன்மானம் வட்டி, முயற்சி, முயற்சிக்கான சன்மானம் இலாபம் அல்லது நட்டம் கிடைக்க போகுது. ரைட், ஆகவே அடுத்து அடுத்து அறிவு, தகவல், காலம் என்ற மூன்று உற்பத்தி காரணிகள் இருக்குது. அது உங்களுக்கு மேலதிகமாக இருக்கட்டும், அட்வான்ஸ் லெவல் போனீங்கன்னா அதை படிப்பீங்க. ரைட், அடுத்த தலைப்பு, இறுதியான தலைப்பு, வணிகத்தில் அக்கறை கொள்கிற தரப்பினர்கள். உரிமையாளர் மட்டும் இல்லாமல் வணிகத்தில் பல்வேறு தரப்பினர்கள் அக்கறை கொள்றவராக இருப்பார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சார்ட் ஒன்று போட்டிருக்கிறேன், உரிமையாளரோட முகாமையாளர், ஊழியர்கள், வாடிக்கையாளர், கடன் கொடுத்தோர், வழங்குனர், போட்டியாளர், தொழிற்சங்கம், அரசு, மக்கள் போன்றவங்க இந்த வணிகத்தில் அக்கறை கொள்ள தரப்பினர்களாக இருப்பாங்க. ரைட், அடுத்து நீங்கள் இப்போ வணிக சூழல்ன்ற பாடம் மூன்றாவது அலகில் இது தொடர்பான முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ரைட், இந்த வணிகத்தில் அக்கறை கொள்ள தரப்பினர்கள் அவங்களோட ஏன் அக்கறை கொள்கிறாங்கன்னு பார்ப்போம். உரிமையாளர்களும் பங்குரிமையாளர்களும் அவங்களோட இலாபம், நன்மதிப்பு, வளர்ச்சி, நிலை மதிப்பு, மூலதனம் பாதுகாக்கிறது,
எதிர்காலத்தில் நிறுவனத்தை விருத்தி அடைய செய்கிறது. இதுதான் உரிமையாளர்களையும் பங்குரிமையாளர்கள் நோக்கமாக இருக்க போகுது. அடுத்து முகாமைத்துவ செயற்பாடுகளோட வெற்றி, முகாமையாளர் உங்களுக்கு டவுட் வரும், உரிமையாளர் முகாமையாளர் என்ன ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது? இல்லை, உரிமையாளர் என்று சொல்லப்படுறவர் நிறுவனத்தை ஆரம்பிக்கிற அந்த முயற்சியாளராக இருப்பார். இந்த முயற்சியாளருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு முகாமையாளர், முகாமையாளர்னா முகாமை கர்மங்களில் ஈடுபடுறவர். இவர் நிறுவனத்துக்கு தேவையான தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதாக இருப்பார். உரிமையாளருக்கு ஐடியாக்களை கொடுக்கக்கூடியதாக இருப்பார், தீர்மானங்களுக்கு உதவியாக இருப்பார். ரைட், இந்த முகாமையாளர்னா முகாமை தீர்மானங்களில் செயற்படுத்துறது. அடுத்தது இலாபம், அவருக்கு முகாமையாளருக்கு என்னதுன்னு சொன்னால் இவர் அதிக இலாபம் உழைக்கணும், நிறுவனம் அதிக இலாபம் உழைக்கணுன்றதுல இவரும் அவர பங்களிப்பை செலுத்துவார். நிறுவனம் நல்ல முறையில் வளர்ச்சி அடையணும்ன்றதும் இவர நோக்கமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஊழியர்கள் தொழில் திருப்தி இருக்கணும், கட்டாயமாக தொழில் திருப்தி இல்லாமல் ஊழியர்கள் வேலை செய்கிறது அவ்வளோ பொருத்தமானதாக நிறுவனத்துக்கு இருக்காது. என்ன பார்த்தோம்னு சொன்னால் தொழில் பாதுகாப்பு, பாதுகாப்பான தொழிலாக இருக்கணும் ஊழியர்களுக்கு, போதுமான சம்பளங்களும் வசதிகளும் சலுகைகளும் கொடுக்கணும். சலுகை, போனஸ் அவங்களுக்கு, சம்பள உயர்வு போன்றது இந்த ஊழியர்களுக்கு செய்து கொடுக்கணும். அதைத்தான் அவங்க அந்த நிறுவனத்தில் அக்கறை கொள்றதுக்கான காரணமாக இருக்க போகுது. அடுத்து வழங்குனர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வழங்குனர்னு சொன்னால் சப்ளையர்ஸ், தொடர்ந்தும் எங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கணும், உரிய நேரத்தில் அவங்க காசு தர, நிறுவனத்தால் காசு தனக்கு கிடைக்கணுன்றதுல அக்கறை செலுத்துவாங்க இந்த சப்ளையர்ஸ், வழங்குனர்கள்னு சொல்லுவோம். அடுத்தது வாடிக்கையாளரை பார்த்தோம்னு சொன்னால், வாடிக்கையாளர் தரமான பொருட்கள் கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க, நியாயமான விலையை எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது வேறு சலுகைகள், டிஸ்கவுண்ட்டாக இருக்கலாம் போன்ற விடயத்தில் இந்த வாடிக்கையாளர்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து எதிர்பார்ப்பாங்க, அக்கறை கொள்வாங்க. அதே போட்டியாளர் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனம் அதே பொருளை உற்பத்தி செய்யும் சொன்னால் அது ஒரு போட்டி நிறுவனமாக கருதப்படும். இந்த போட்டி நிறுவனம் வந்து சந்தை பாகம், விலை நிர்ணயிக்கிறது, போட்டி எதிர்கொள்றதுலெல்லாம் அக்கறை செலுத்தும். அடுத்து அரசு, அரசாங்கம் பார்த்தோம்னு சொன்னால் நுகர்வோர பாதுகாப்பு மீது அக்கறை செலுத்தும். வணிகங்கள் சரியான முறையில் உரிய நேரத்தில் அரசுக்கு வரி செலுத்துறதை எதிர்பார்க்கும். அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் மூலம் தொழில் வாய்ப்பு வழங்குறத அரசு எதிர்பார்த்துட்டு இருக்கும். இந்த மொத்தமாக எல்லாம் செய்து இந்த ஒரு நாட்டின் தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பு செலுத்தக்கூடிய செலுத்தணுமன்றது தான் இந்த அரசாங்கத்தில் நிறுவனங்கள் மீது கொண்டுள்ள ஒரு ஆர்வ, நிறுவனம் மீது கொண்டுள்ள ஒரு தேவையாக இருக்க போகுது. நிறுவனங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது, ஒரு அரசு நிறுவனங்கள்ட்ட எதிர்பார்க்கறதா தான் இந்த நான்கு விடயங்களையும் பார்க்கலாம். அடுத்து தொழிற்சங்கங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூனியன்கள், ஊழியர் பாதுகாப்பு நீங்கள் பார்த்துப்பீங்க, நிறைய போராட்டங்கள் எல்லாம் நடக்கும். இந்த ஊழியர்களோட பாதுகாப்பை எப்போவும் இந்த தொழிற்சங்கங்கள் பார்த்து கொண்டிருக்கும். இதை உறுதி செய்யப்படணும் நிறுவனங்கள் தொழிற்சங்கங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஊழியர்களுக்கான நலன்கள் சரியான முறையில் வழங்கப்படுதா, பாதுகாப்பான தொழில் இருக்குதா, சூழல் பாதுகாப்பாக இருக்குதா, அவங்களோட தொழிற்சூழல் பாதுகாப்பாக இருக்குதான்னு இந்த தொழிற்சங்கங்கள் எப்பவும் அவதானித்த வண்ணம் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சமூகம் மக்கள் எடுத்தோம்னு சொன்னால் சமூகத்துக்கு கட்டாயம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறத எதிர்பார்ப்பாங்க. சூழல் பாதுகாப்பாக இருக்கணும், உற்பத்தி செய்கிற மட்டும் நோக்கம் இல்லை, இந்த சூழல் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த நிறுவனங்கள், சில நிறுவனங்கள் ஃபேக்டரியில் எடுத்திங்கன்னா சூழல் மாசடையுது, இதெல்லாம் இந்த சமூகம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதே அக்கறை இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களோட நோக்கம் என்ன இருக்கும், சூழல் எப்பவும் சுத்தமானதாக பாதுகாப்பானதாக இருக்கணும். அடுத்து வணிகங்களால் சமூகத்துக்கு கிடைக்கிற ஏனைய நலன்களையும் கருத்து கொண்டிருப்பாங்க. இதோட இந்த முதலாவது அலகு முடியுது. இன்னும் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், அடுத்தடுத்து எல்லா அலகுகளுக்கும் நாங்கள் இந்த எடியூடெக்குன்னு சொல்லப்படுற யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். உங்களுக்கு ஏதும் பிரச்சனைகள் டவுட்டுகள் இருந்தால் கீழே கொமெண்ட்ஸ் பாக்ஸில், கொமெண்ட்ஸில் உங்களுக்கு கேள்விகளாக இருக்கலாம், சந்தேகங்கள் எல்லாம் கொமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கான விளக்கங்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் பது பசரை தமிழ் தேசிய கல்லூரி ஆசிரியர் MBM சம்ரி. நன்றி, வணக்கம்.